ஜாலிக்குள் இந்தியாவில் இருந்து வருவோ தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவிப்பு குடா நாட்டிற்குள் பாவனை இல்லாத காணிகள் தொடர்பில் அரசாங்க அதிபர் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு காய்கறிகள் மற்றும் மீன்களின் விலையில் அதிகரிப்பு வெளியேறுகிறார் ரணில் புதியவர் உள்ளே ஜனாதிபதியாக வர விரும்புகிறார் மங்கள சமரவீர யாழில் பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களை அதிரடிப்படையின் உதவியுடன் கைது செய்ய யோசனை வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தடுக்க சமிக்ஞை பலகைகள் வடக்கு ஆளுநர் யோசனை இலங்கையில் அதிரடியாக குறையவுள்ள தங்கத்தின் விலை உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட வீதிகளில் கனரக வாகனங்கள் பாவனையை கட்டுப்படுத்த சமிஞ்சை பலகைகளை பொருத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பிஎம்எஸ் சார்ஸ் யோசனை முன்வைத்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிப்பதால் வீதிகள் சேதமடைகின்றன என்று சபைகளின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து அவர் அந்த யோசனையை முன்வைத்தார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் செயலாளர்களுடன் நேற்று நடத்திய கலந்துரையாடலில் அம்மாகாண ஆளுநர் இதனை சுட்டிக்காட்டினார் ஆளுநர் மேலும் தெரிவித்தாவது உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட வீதிகளில் கனரக பாவனையை தடுக்க அவற்றின் பயணத்துக்கு தடை என்று சமிஞ்சை பலகைகளை நட வேண்டும் அதற்கு முன்னதாக வீதிகளின் தரத்துக்கு ஏற்ப பயணிக்க முடியாத வாகனங்களின் வகைகளை கண்டறியப்பட வேண்டும் சமிஞ்சை பலகைகளை நடுவதன் மூலமே கனரக வாகனங்கள் உள்ளூராட்சி சபை வீதிகளில் பயணிப்பதை போக்குவரத்து போலீசாரால் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவிக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் தனக்கும் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்க சென்றிருந்த மங்கள சமரவீர ஊடகவியலாளர்களிடம் தனது இந்த எதிர்பார்ப்பை கூறியுள்ளார் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் மாத்தறை மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த மங்கள சமரவீர தேர்தல் போட்டியில் இருந்து விலங்கி கொண்டதுடன் தனக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் தற்போது அவர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறார் பொது இடங்கள் மற்றும் வெற்றுக்காணிகளில் குப்பை கொட்டுவோரை சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவியுடன் கைது செய்யுங்கள் என வடக்கு மாகாண சமுதாய மருத்துவ வல்லுநர் ஆர் கேசவன் யோசனை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட டெங்கு ஒழிப்பு தொடர்பான சிறப்பு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது அதில் உரையாற்றிய போதே மருத்துவ வல்லுநர் ஆர் கேசவன் இதனை தெரிவித்தார் அவர் தெரிவித்தாவது வடக்கு மாகாணத்தில் கழிவகற்றல் விடயம் தொடர்பில் 3 ஆண்டுகளுக்கு பேசி வருகிறோம் ஆரம்பத்திலிருந்து இந்த விடயங்களை மீள பார்க்க முடியாது ஒவ்வொரு பிரதேச செயலகர் பிரிவிலும் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் இணைந்து தங்களுடைய பிரதேசங்களில் அதாவது உதாரணமாக யாழ்ப்பாண மாநகர சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் பொது இடங்களில் குப்பை கொட்டுவோரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளனர் இதேபோல் நல்லூர் கோப்பாய் போன்ற பிரதேசங்களில் பொது இடங்களில் குப்பை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக வேண்டும் அதாவது எங்கிருந்து குப்பைகள் கொட்டப்படுகின்றன என்பதை முதலில் அடையாளப்படுத்துங்கள் அதனை அடையாளம் கண்டுவிட்டு உடனடியாக சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் அவர்களை கைது செய்யுங்கள் இதனை இலகுவாக கைது செய்ய முடியும் பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் அனைவருக்கும் விளங்கும் அதாவது யார் யார் குப்பை கொட்டுகிறார்கள் எந்தெந்த இடங்களில் குப்பை கொட்டப்படுகின்றன ஒவ்வொரு கிழமையிலும் நீங்கள் இதனை செய்ய வேண்டும் 3 நாட்களை இதற்காக ஒதுக்குங்கள் கட்டாயமாக இதனை கட்டுப்படுத்த முடியும் பொலித்தீன் மற்றும் இதர கழிவுகள் மட்டும்தான் இந்த டெங்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது ஒவ்வொரு கிழமையும் இந்த வேலை திட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் டெங்கு நுழம்பு பரவலை கட்டுப்படுத்த முடியும் இவருடன் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் எமது யாழ்ப்பாண மாவட்டம் டெங்கு சிறப்பு எச்சரிக்கையில் உள்வாங்கப்படவில்லை அந்த நிலைமையை தொடர்ச்சியாக பேணுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதங்களில் சிகப்பு எச்சரிக்கை வந்துவிடும் எனினும் இவ்வருடம் நமது மாவட்டம் அதற்கு உள்வாங்கப்படவில்லை அதற்கு கொரோனா தாக்கம் இருந்ததுதான் காரணம் கடந்த வருடம் சில 1000000கணக்கான தொற்று நுழம்புகள் பரவியதன் காரணமாக அதில் அதிக அளவில் நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் நாங்கள் 2 விதமான கட்டுப்பாட்டு நடைமுறைகளை பின்பற்றினோம் சுகாதார பிரிவு மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மூலம் எமது கட்டுப்பாட்டு நடவடிக்கையினை மேற்கொண்டோம் அதில்
பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட ஊரடங்கு சட்டம் நமக்கு முழுமையான வெற்றியை தந்தது. சுகாதார பிரிவினால் முகக்கவசங்களை அணியுங்கள், சமூக இடைவெளியை பேணுங்கள் என நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் இன்று மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தால் விளங்கிக் கொள்ள முடியும், எங்கேயாவது சமூக இடைவெளி பேணப்படுகிறதா அல்லது எங்கேயாவது மக்கள் முகக்கவசம் அணிந்து வருகின்றார்களா. பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் இணைந்து எதிர்வரும் காலத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் வேலை திட்டங்களை துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என்றார். யாழ்குடா நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வருபவர் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று மிகவும் அதிகளவில் காணப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளிற்கு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வருபவர்கள் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் அண்மையில் தொண்டமானாறு பகுதியில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வந்திறங்கிய 8 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்னும் எத்தனை பேர் இவ்வாறு சட்டவிரோதமாக வருகை தந்துள்ளார்கள் என்பது தொடர்பில் ஒரு கேள்வி உள்ளது. இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநராலும் எமக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரையை அண்டிய பகுதிகளில் உள்ள பிரதேச செயலாளர்கள் தமது பிரதேச மட்டத்தில் கட்டாயமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். மேலும் மாதத்தில் 2 தடவைகள் கூட்டங்களை வைத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வருவோர் தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கூறினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இம்மாதம் 28 திகதியில் இருந்து ஒரு வாரம் டெங்கு ஒழிப்பு வாரமாக அறிவிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் க. மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற டெங்கு ஒழிப்பு விசேட கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், டெங்கு நோய் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய அதே நேரம் ஒரு ஆபத்தான விடயம். ஆகவே இந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பதாக நாங்கள் முன்கூட்டியே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே இன்றைய தினம் இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பினரையும் அழைத்து இந்த கூட்டத்தினை நடத்தியுள்ளோம். இங்கு டெங்கு நோய் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பில் ஆராயவுள்ளோம். உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகாரம் அதிகமாக காணப்படுகின்றது. டெங்கு ஒழிப்பு தொடர்பில் அதிகளவில் சேவையாற்றக்கூடியவர்கள் இந்த உள்ளூராட்சி சபையினர். அத்தோடு அவர்களுக்கு பொறுப்பும் உள்ளது என தெரிவித்தார். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதாவது, கழிவுகளை அகற்றுவது பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. படித்தவர்களில் இருந்து பாமர மக்கள் வரை கழிவகற்றல் விடயத்தில் சிக்கலான நிலை காணப்படுகின்றதை வீதிகளில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது, வெறும் காணிகளில் குப்பைகளை கொட்டி வருகின்றார்கள். இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். உள்ளூராட்சி சபை சட்டத்தின்படி பராமரிக்காத காணிகளை சுவீகரிக்க முடியும். பாவனை இல்லாத காணிகளுக்கு விளம்பர பதாதைகளை போடுங்கள். அப்போது உரிமையாளர்கள் தாங்களாக முன்வந்து தங்கள் காணியினை துப்புரவு செய்வார்கள். உள்ளூராட்சி சபையினர் வெற்று காணிகள் தொடர்பில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். இந்த வருடம் கொரோனா காரணமாக உள்ளூராட்சி மன்றங்கள் பலவிதமான வரி இழப்பினை சந்தித்துள்ளார்கள். பொதுமக்களுக்கு நாங்கள் சரியான விழிப்புணர்வினை ஏற்படுத்தி சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்புடன் தான் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியும். எனினும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றத்தினர் அனைவரும் இதனை ஒரு சமூக பொறுப்பாக நினைத்து டெங்கினை கட்டுப்படுத்த முன்வர வேண்டும். டெங்கு நோய் ஒழிப்பு தொடர்பில் நாம் இன்றுவரை திறமையாக செயற்பட்டு வருகின்றோம். எனினும் இனிவரும் காலத்தில் அவ்வாறு செயற்படுவதன் மூலம்தான் இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஏனெனில் எமக்கு இன்னும் சிவப்பு எச்சரிக்கை வரவில்லை. கட்டுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். கிராம மட்டங்களில் சுகாதார குழு கூட்டங்களை அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுத்துவதன் மூலமே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதேபோல் சுற்றாடல் போலீஸ் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் உதவியுடன் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும். எனவே இந்த டெங்கு நிலைமையினை கருத்தில் கொண்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக முன்னேற்பாடான விடயமாக ஜால் மாவட்டத்தில் இந்த மாதம் 28 திகதியிலிருந்து
ஒரு வாரம் டெங்கு விழிப்புணர்வு வாரம் வாரமாக அறிவிக்க உள்ளோம். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய இடங்களை அவதானித்து கழிவுகளை அகற்றி இந்த வாரத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பீன்ஸ், கரட், தக்காளி, சிவப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம், உலர்ந்த மிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் மொத்தம் மற்றும் சில்லறை விலைகள் அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் ஹெலவெல்ல, தலபத், பழையா, சலைய ஆகிய மீன் வகைகளின் மொத்த மற்றும் சில்லற விலைகளும் அதிகரித்து வருகின்றன என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பொதுவாக பயன்படுத்தப்படும் பல வகையான காய்கறிகள் மற்றும் மீன்களின் மொத்தம் மற்றும் சில்லறை விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. ஏனெனில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பலம் குறைந்து வருவதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிலையங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதகமான வானிலை காரணமாக தம்புள்ளை மற்றும் பெட்டா பொருளாதார நிலையங்களில் காய்கறி விலை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் நரஹென்பிட்ட பொருளாதார நிலையத்தில் விலைகள் சற்று குறைந்துள்ளன. ஒரு கிலோ கரட், பீன்ஸ், தக்காளி, பெரிய வெங்காயம் மற்றும் உலர்ந்த மிளகாய் ஆகியவற்றின் சில்லறை விலைகள் முறையே 270, 170, 140, 180 மற்றும் 450 காணப்படுகின்றது. மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு கிலோ காய்கறிகளின் சில்லறை விலை கடைசியாக கடந்த வெள்ளிக்கிழமை 243, 158, 115, 148 மற்றும் 420 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் அனைத்து பொருளாதார நிலையங்களிலும் மீன்களின் விலை அதிகரித்துள்ளன. குறிப்பாக கெலவெல்ல, தலபத், பழையா, சலையா ஆகிய மீன் வகைகள் ஒரு கிலோவின் சில்லறை விலைகள் முறையே 950, 1050, 480 மற்றும் 220 என பதிவாகியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது குறைந்த மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் சாதகமற்ற வானிலை காரணமாக வேலியகொட மற்றும் நாரகன்பிட்ட சந்தைகளின் பெரும்பாலான மீன் வகைகளின் விலை அதிகரித்துள்ளது. சில மீன் வகைகள் நீர்கொழும்பு சந்தையில் கிடைக்கவில்லை என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே டிசம்பர் 31 கட்சி தலைமை பதவியில் இருந்து விலகுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய தலைமைக்கு வழிவகுக்கும் என்று கட்சி சட்ட செயலாளர் நிசங்க நாணயக்கார தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு துணைத் தலைவரை நியமிக்க கட்சிக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் 2021 ஜனவரி 1 முதல் கடமைகளை ஏற்க புதிய தலைவர் தெரிவு செய்யப்படுவார் எனவும் அவர் கூறியுள்ளார்.